வணக்கம். நான் சாந்தி பாண்டியன். எனக்கு பிடித்த ஒரு பாடல், என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்த ஒரு பாடல் வரிகளை பற்றி தான் உங்களோட நான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து கஷ்டங்கள் வரும், தோல்விகள் வரும். அந்த மாதிரி எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அப்படியே கலங்கி போய் நின்று என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது யதார்த்தமாக இந்த பாட்டை நான் கேட்கக்கூடிய பாக்கிய எனக்கு. அப்போ இதை என்ன பண்ணேன்னா, இந்த பாட்டை வந்து ஒரு தடவை கேட்டதுக்கப்புறம் சரி இதில் நமக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அது என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த பாட்டை கண்ணை மூடிட்டு கேட்க ஆரம்பித்தேன். நம்ப மாட்டீங்க, குறைஞ்சது ஒரு 100 தடவையாவது இந்த பாட்டை கேட்டிருக்கேன். கேட்ட உடனேயே அடுத்த நிமிஷம் எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்தது. தன்னம்பிக்கை வந்ததுன்னா, இது நான் எழுந்து வருவேன், கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை எனக்கு முழுமையாக கிடைச்சது வந்து இந்த ஒரு பாடல்னால தான். அன்னைக்கு அந்த முழுமையாக கிடைச்சதை நான் எடுத்துட்டு அந்த எண்ணெயை மட்டும் நம்பி நான் ஓடும் பொழுது கண்டிப்பாக நான் வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற அந்த வாழ்வாதாரத்தோடு நான் ஒன்றி போய் ஜெயிச்சிருக்கேன்னா அதற்கு முக்கிய காரணம் இந்த பாடல் வரிகள் தான். பாடலை எழுதிய யாராக இருந்தாலும் நிச்சயம் அவர்களுக்கு வந்து எனக்கு நன்றியுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த பாடல் வரிகள் தான் என்னை தூக்கி வந்து நிறுத்தி வச்சது, இந்த இடத்துல கொண்டு வந்து வந்து நிறுத்தி வச்சது, என் மேலே நம்பிக்கை வர வச்சதே இந்த பாடல் வரிகள் தான். பாடல் வரிகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது. உன்னால் என்ன முடியும் என்று உனக்கே தெரியாது, உன் சக்தியை நீயும் புரிந்து கொண்டிருந்தால் சாதிக்க தடையே இது. முயற்சிகள் செய்து தோற்பது எல்லாம் தோல்விகளுக்கு கிடையாது, விழுந்து விடாமல் யாரும் இங்கே ஜெயிச்சது கிடையாது. இல்லை என்ற சொல்லை கூட இல்லை என்று தூக்கி போடு, நாளை உன்னை மேலே ஏற்றும் துணிச்சல் இழக்காது. வீழ்ந்தால் கூட பந்தாய் மாறு, வேகம் கொண்டு மேலே ஏறு, முந்திக் கொண்டு முன்னால் ஓடு, முயற்சிகளை நிறுத்தாது. அன்னையின் கருவறையில் பிறந்தாயே மனித, அப்போதே நீ கலையாமல் பிறந்தாய், அப்பொழுதே நீ ஜெயித்தாய். இதுதான் உன்னால் என்ன முடியும் அப்படிங்கிறது உனக்கே தெரியாதுங்கிறது நிஜம். நமக்கே தெரியாது நம்மளால் முடியுமா முடியாதான்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் நம்ம சக்தி நம்மகிட்ட இருக்குங்கிறத புரிஞ்சிட்டோம்னா நிச்சயம் சாதிக்க முடியும். அதை ரொம்ப முழுமையாக நான் உணர்ந்தேன் அந்த இடத்துல. அடுத்து வந்து முயற்சிகள் செய்து தோற்பதெல்லாம் தோல்விகள் கிடையாதுன்னு நான் நிறைய விஷயங்களால் தோற்று போகும்பொழுது என்னடாது இந்த இடமே தோத்துட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஆனால் இந்த வரிகளில் நான் கேட்கும் பொழுது அப்போ நான் அந்த என்னுடைய நினைவுகள்லாம் நிறையா அது என்னடா இப்போ நடந்ததே அப்படிங்கிறதுலாம் வந்தது எனக்கு அந்த எண்ணம். ஆனால் இந்த இடத்துல வீழ்ந்து விடாமல் யாரும் ஜெயிச்சது கிடையாதுங்கிற வரிகள் வந்து கண்டிப்பாக நிச்சயம் இதுதான் உண்மை, எல்லாருக்குமே இதுதான், எனக்கு மட்டும் கிடையாது அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் முழுமையாக உணர்ந்தேன் அதை. அப்போது இன்னொரு விஷயம் வந்து இல்லை என்ற சொல்லி கூட இல்லை என்றதை தூக்கி போடு அப்படின்னா, அன்னைக்கு முடிவு பண்ணினேன் இல்லைங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது, அந்த கொண்டே வரக்கூடாது அப்படிங்கிறத எல்லா விதத்துலேயுமே முழுமையாக அதை உணர்ந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக கூட இருந்ததுன்னு சொல்லுவேன். துணிச்சலம் மட்டும் இழக்கக்கூடாது எந்த இடத்துலையும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி விழுந்தால் கூட பந்தாய் மாறி நம்ம ஓடி வரணும் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வரிகள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே மொத்தத்தில் அடக்கியிருக்கும். வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் தோல்விகளை பார்த்தாலும் எழுந்து ஓடணும், இல்லை என்ற சொல்லை கூட இல்லை என்ற தூக்கி போடு, முயற்சிகளை நிறுத்தாதே, உன்னை நம்பு அப்படிங்கிற எல்லாமே அதில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து கண்டிப்பாக இதை நம்ம திரும்ப 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 கேட்கும் பொழுது எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் ஜெயிச்சு வெளியில் வந்து அன்னையின் கருவறைகளுக்கு கலையாமல் பிறந்தாயே மனிதா, நீ அப்போதே ஜெயித்து விட்டாயின்னா உண்மை அதுதான். நம்ம பிறக்கும் பொழுதே இதே ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா விதங்களையும் இருக்குது, நம்ம அந்த இடத்துல ஜெயிச்சு தான் வந்திருக்கோம். இடையில ஏற்படுற சின்ன சின்ன தோல்விகளையும் சில தேவையில்லாத வார்த்தைகளையும் வெளியில் இருந்து கேட்கும் பொழுது நம்ம துவண்டு போயிடுறோமே தவிர அது எல்லாத்தையும் தூக்கி போட்டால் கண்டிப்பாக நம்மளால் ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நான் இன்னைக்கு ஜெயிச்சு நின்றுட்டுருக்கேன் இந்த இடத்துல, உங்களுக்கு முன்னாடி நான் கூட பேசியிருக்கேன். அதுக்கு எனக்கு வந்து நான் துவண்டு போன நேரத்தில் எனக்கு ஒரு உங்க சக்தியாக கிடைச்சது இந்த ஒரு பாடல். இன்றைக்கி நான் எல்லாருமே சொல்லுவேன் இந்த பாடலை கேளுங்க கேளுங்க. யாரெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லை முடியாதுன்னு சொன்னாங்கன்னா முடியாதுங்கிற வார்த்தையே சொல்லவே சொல்லாத, முடியும்னு சொல்லு, இப்போ இதை கேட்டுப்பார். இன்றைக்கும் நான் வந்து என்னதான் தினமும் நான் வந்து கேட்டுகிட்டே இருப்பேன், இந்த கேட்காத நாளே இருக்காது. விடியும் பொழுதே நான் இந்த பாட்டு வந்து என்னுடைய காதில் வந்துக்கிட்டே இருப்பேன். அடுத்து நான் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும், மற்றவர்களையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தூண்டுதல் கொடுக்கக்கூடிய பாடல். இதைத்தான் நான் வந்து எல்லாருக்கும் எப்போவுமே நான் சொல்லிட்டு இருப்பேன், எல்லாமே அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மிக்க மிக்க நன்றி. அடுத்த உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.